அனைவரும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். விட்டல் சேனல் சார்பாக நான் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவலை ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் சிம்பிளை மறக்காமல் அழுத்திருங்க. புண்டலீக வரதாரே விட்டலா, புண்டரீக சாரிகா பக்தனாகி, பண்டரீக சாரிகா க்ஷேத்திரனாகி, விட்டோபா சாரிகா தேவனாகி, விட்டல் சாரிகா நாமனாகி. அதுக்கப்புறம் நாம் இந்த விட்டலன கதிங்கிற அந்த நல்ல ஒரு அத்தியாயத்தை நாங்கள் தொடங்குறோம். விட்டலன் அருமையான ஒரு தெய்வம், அவனை மாதிரி ஒரு கருணை பண்ணுறதுக்கும் ஒரு தெய்வம், அவனை போல் கருணை மேலே பொழிஞ்சிட்டா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அன்பு என்பதற்காகவே பண்டரிபுரத்தில் எல்லாரும் தொட்டு கும்பிடணுங்கிறதுக்காக விட்டலனுக்கு பிரத்யேகமாக ஒரு சந்நிதி கட்டியிருக்கிறாங்க. அவருடைய காலை நீங்கள் நன்னா இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளரும் என்பதற்கு பல மகான்கள் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. விட்டலனை எப்படி பக்தி பண்ணுறதுன்னு அதை பற்றி தான் அவருடைய முழு கதையே, அவருடைய இதிகாசத்தை நம்ம பார்க்குறோம். இப்போது நாம் கதைக்குள்ளே போவோம். விட்டலனை எதுக்காக அவதாரம் பண்ணார், லோகக்ஷேமத்துக்காக எதுக்கு அவதாரம் பண்ணணும் பகவான், இதையெல்லாம் நாம் அப்படியே கதைக்குள்ளே போவோம். இப்போது ஒரு கோவிலில் இப்போ ஒரு பகவான் இருந்தார்னா அந்த பகவானுக்கு வெளியில் தான் சாமானிய மக்கள்கள் நின்று சுவாமி கும்பிடணும். உள்ளே கருவறைக்குள்ளே போகிற அப்படின்னா அங்கே இருக்கிற அச்சகர்களும் அங்கே பணி செய்கிறவங்களால் மட்டும்தான் போக முடியும். சில கோவில்களை மீறி உள்ளே போனால் அபச்சாரம் ஆச்சார அனுஷ்டானம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் விடாமையே நம்மளை வச்சிருப்பா. நம்ம யாரோ காட்டுற தீபாரத்தானே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாம் கும்பிட்றோம், அதுக்கே நம்ம பகவான்கிட்ட அவ்வளோ அர்ப்பணிக்கிறோம். நாமளே பெருமாளை தொட்டு சேவிக்கிற அனுகிரகம் கிடைச்சா எப்படி இருக்கும், அது நம்மளால் சொல்ல முடியாத ஒரு உணர்வு, சந்தோஷம். இது தொடுதல் இருக்கு இல்லையா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். பகவானை தொட்டு பார்க்கறதுக்கு நேர்லேயே பார்க்குற மாதிரி நம்மளோட உள் மனசு ஒரு உணர்வு தோணும். அது மாதிரி தான் பண்டரிபுரத்தில் ருக்மிணி தாயார் சமேத பாண்டரங்க சுவாமியை நாம், அவனுக்கு ஜாதி மதம் குலம் கோத்திரம் தேவை இல்லை, அங்கே என்ன அபச்சாரம்னா நீ பண்டரிபுரத்தில் போய் விட்டலனை நீ தொடாமல் வந்தீனா தான் அது அபச்சாரம். இந்த விட்டலனோட கதையை நான் நல்லபடியாக சொல்லணும்னு அந்த விட்டலன் இடத்துல நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களையெல்லாம் நம்பி, பகவானை நம்பி இவ்வளோ பெரிய இதிகாசத்தை நான் உங்கள் இடத்துல வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன். என் குருநாதர் ஸ்ரீமந்த் பரமயோகித்தி பராங்குச பரகால நம்பி ராமானுஜ ஜீயர் சுவாமி என்னுடைய ஆச்சாரியர், அவருடைய பாதத்துக்கு பணிவாக நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுறோம். அவருடைய சீடன் இந்த ஆடல்மா ராமானுஜதாசன் உங்களை நான் தொகுத்து இந்த இதிகாசத்தை நாங்கள் சொல்கிறோம். இப்பொழுது புண்டலீகன் கதையை அந்த மகானுடைய சரித்திரத்தை பார்ப்போம். புண்டலீகன் ஆச்சரியமான ஒரு பக்தன். பகவானே பக்தி பண்ணால் எப்படி முக்தி அடையலாம் என்பதற்கு புண்டலீகன் ஒரு உதாரணம். அவருடைய சரித்திரத்தை பார்ப்போம். புண்டலீகன் அப்படிங்கிறவர் சின்ன வயசில் இருந்தே அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் தாய் தந்தையர்களை மதித்தார், ஓரளவுக்கு மதித்தார், கொஞ்சம் முரடனாக இருந்தார். அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சார், அவருடைய அப்பா அம்மாவை மதிக்காமல் போகிறார். ஏன்னா மனைவி மேலே உள்ள ஆசையினால், மனைவி தவறானவர்களில் அவர் மனைவி மேலே இருந்த ஆசையினால் அவர் வந்து அப்பா அம்மாவை மதிக்காமல் போகிறாரு, அப்பா அம்மாவை துன்புறுத்துறாரு. இதையெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா அம்மா தாம் பையன் செய்கிற கொடுமையை தாங்கிக்க முடியாமல் பையனை விட்டு கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கலாம், இல்லை என்றால் ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்தில் பகவானுக்கு கைங்கரை செஞ்சுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்து முக்தி அடைஞ்சிடலாங்கிற அளவுக்கு புண்டலீகனுடைய அப்பா அம்மா முடிவு செஞ்சாங்க. அதற்காக காசி யாத்திரை போகலாம்னு புண்டலீகனோட அப்பா ஒரு முடிவு எடுத்தார். இதை வந்து புண்டலீகன் இடத்துல சொல்கிறாங்க. அவங்க காசி யாத்திரை பிறப்பதுக்கான எல்லா ஆயத்தமும் ஆகிட்டு இருக்கிறாங்க புண்டலீகனை விட்டு பிரியறதுக்காக. அவருடைய மனைவி இந்த வயசுலேயே அவங்க காசி யாத்திரை போய் புண்ணியம் அடைய பார்க்குறாங்க, நாமும் புண்ணியம் அடையணும் என்று சொல்லி புண்டலீகனை கூட்டிகிட்டு போகிறாங்க. புண்டலீகன் அவர் மனைவி பேச்சை கேட்டுட்டு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு காசிக்கு போகிறாரு. காசிக்கு போகிற வழியில் ஒரு கிராமத்தில் தங்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஆசிரமத்தை நோக்கி இவர்களால் நடக்க முடியல, காசியிலே இருந்துக்கிட்டு இவங்க தினம் அந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ ஒரு சமயம் புண்டலீகன் மூணு பெண்களை பார்க்குறாரு, ராத்திரியில் மூணு பெண்களை பார்க்குறாருங்க. ரொம்ப அருவறுப்பு
தக்கவங்க அழகா இருக்கிற பெண்களை பார்க்கலாம், ஆனா அழகே இல்லாதவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஆசிரமத்தை நோக்கி புறப்படுறாங்க. ராத்திரியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைங்கிரி பண்றாங்க. ஒருத்தர் சீமார் கூட்டுறாங்க, ஒருத்தர் வந்து வாசல் தெளிக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து தோரணங்கள்லாம் கட்டுறாங்க. புண்டலீகனுக்கு ஒன்றுமே புரியல. உள்ளே போயிட்டு வந்தவங்க இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட விசாரிச்சாரு. இந்த ஊரில் உக்கோட முனிவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆசிரமத்தை நோக்கி போனீங்கன்னா உங்களோட மனக்கவலை நீங்கும் அப்படின்னு சொல்லி புண்டலீகன் இடத்துல சொல்கிறாரு. புண்டலீகன் சொன்னதை கேட்டுட்டு அந்த மூணு பணி அறுவறுப்பு பெண்களை பார்க்கறதுக்கு போறாரு. செஞ்சு முடிச்சுட்டு மீண்டும் குருதேவரே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னே அந்த அறுவறுப்பான இருக்கிற பெண்கள் அப்படியே அழகா ராஜகுமாரியா மாறிட்டாங்க. அதற்கப்புறம் ஒவ்வொருத்தரா வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் புண்டலீகனை பார்த்தாங்க. புண்டலீகன் கேட்குறான், என்னம்மா போறதுக்கு அறுவறுப்பா இருந்தீங்க, எப்படி இந்த மாற்றம் அப்படின்னு அவர் கேட்டவுடனே அவங்க சொன்ன பதில் புண்டலீகனுக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. அவருக்காக திகைச்சு போயிட்டார். அப்படி என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, இவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு புண்டலீகன் கேட்ட கேள்வி முதல் கேள்வி என்னன்னா, போறதுக்கே அறுவறுப்பா போனீங்களே எப்படி இந்த தேஜஸ் மாறிச்சு அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அவங்க சொன்னாங்க, புக்கோட முடிவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சோம், அவரோட பாதங்களை பணிஞ்சோம், அதனால எங்களுக்கு இளமை திரும்பிடுச்சு அப்படின்னு உடனே அவருக்கு அப்படி எதனால நீங்க அறுவறுப்பானீங்கன்னு ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது, உன்ன மாதிரி அப்பா அம்மா பார்த்துக்காத பாவிகள்லாம் என்னை ஸ்நானம் பண்ணி குளிக்கிறாங்க, என் பேர் தான் கங்கை, ரெண்டாவது இருக்கிறவங்க சொன்னாங்க என் பேர் தான் கோதாவதி, என் பேர் தான் சரஸ்வதி, இதனால தான் நாங்களாம் பாதிக்க போகிறோம், உன்னை போல பாவிகள்னால தான் நாங்கள் இப்படி ஆகிறோம், உங்களோட பாவமெல்லாம் மூட்டை எங்களுக்கு சேர்ந்து 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 எங்களுக்கு இந்த நிலைமை, ஆகையினால நாங்கள் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணோம், பகவான் இப்படி ஒரு முனிவரை உக்கோட முனிவரை காமிச்சு இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா அவர் சொல்ற கைங்கரியமெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவம் விலகும் அப்படின்னு பகவான் எனக்கு அசரீதியா சொன்னாரு. சொன்னதை நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம், அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம்னு சொன்னிட்டு புண்டலீகன் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு மூணு பேரும் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உக்கோட முனிவர் ஆசிரமத்தை நோக்கி போறாரு. ஆசிரமத்தை நோக்கி படி எடுத்து தாண்டும் போது, வா புண்டலீகா உக்காரு அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு. புண்டலீகனுக்கு ஒன்றுமே புரியல. புண்டலீகன் முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது இந்த முனிவரை, முக்கோட முனிவரை. இவர் எப்படி நம்ம பேரை தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னு அவனால் விவரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நடந்த உண்மை என்னென்னா, முக்கோட முனிவர் இவரை புண்டலீகனோட எல்லா வரலாற்றையும் சிறப்பாக சொல்லிட்டார். நீ என்னென்ன பாவம் செஞ்சுருக்க, இனிமேல் என்னென்ன பாவம் செய்ய போகிற, தாய் தந்தையர்களை வந்து செஞ்ச பாவத்தில் நீ எந்த நதியில் குளிச்சினாலும் உன்னால் ஈடுகட்ட முடியாது, அந்த பாவம் உன்னை ஏறிட்டு தான் இருக்கும், அதுவே பின்னாலே உன்னை கொன்னுரும் அப்படின்னு ஒக்கோட முனிவர் சொல்கிறாரு. அதற்கு புண்டலீகன் கேட்ட ஒரு கேள்வி, மாபெரும் ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி இந்த மூணு பெண்கள் கங்கா கோதாவரி சரஸ்வதி இந்த மூணு பெண்கள் அவ்வளோ புண்ணியமானவங்க இப்படி அறுவறுப்பு தன்மையாக வந்தாங்க எனக்கு தெரிஞ்சுது, ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு சாஸ்திர பண்டிதரா அப்படின்னோடனே இல்லை. அவர் நேராக குவிச்சிட்டு போய் கூட்டிகிட்டு போய் அவருடைய அப்பா அம்மாவை தெளிவாக காமிக்கிறாரு. பார்க்கறதுக்கு 80 வயசு 90 வயசுல உள்ளவருக்கு பணிவிடை செஞ்சிட்டு இருக்கிறாரு. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்கிறேன், அதனால தான் எனக்கு இந்த பலம்னு சொல்லி புண்டலீகனுக்கு புரிய வைக்கிறாரு. ஆன்மகனாக இருந்ததுன்னா கட்டாயமாக உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யுங்க, அம்மா போல் ஒரு தெய்வம் கிடையாது, அம்மா மாதிரி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டா, நம்ம மாலையும் தோல்லையும் போட்டு நம்மளை வளர்த்துனவங்க நம்மளை ஈன்றெடுத்தவங்க அவங்கள வந்து தவிக்க விடுறது மகா பாவம், அப்பா அப்பா நமக்காக நான் நமக்கு நிறைய தியாகங்கள் பண்ணிக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறவாலாம் அதை புரிஞ்சிக்காமல் நம்ம அப்பாவை ஒதுக்குறோம், அது மாபெரும் தவறு, இந்த குற்றத்துக்கெல்லாம் பகவான் மன்னிக்க மாட்டார். அதுதான் புக்கோட முனிவர் சொல்கிறார். புண்டலீகன் அழுதுட்டார், என் தாய் தந்தையர்களை நான் செஞ்ச பாவம் என்னை விட்டு வைக்கலை அப்படின்னோடனே திருத்தறதுக்கு எனக்கு பிராயசித்தம் சொல்லுங்கன்னு சொன்னோடனே புண்டலீகா வருத்தப்படாதே, இனிமேலாவது உன் தாய் தந்தையர்களை கவலைப்படாமல் அவர்கள் சொல்படி நட, அவர்களுக்கு சேவை செய், உடனடியாக நீ செஞ்ச பாவம் அப்படியே மறைஞ்சிரும் அப்படின்னு முக்கோட முனிவர் அவருக்கு புத்திமதி சொல்லி புண்டலீகன் எவ்வளவு மோசமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு சப்புத்திரனாக மாறிட்டார். அவருடைய அப்பா அம்மாவை அவ்வளவு மரியாதை பண்ணார். அவர்களால் நடக்க முடியாத போன காலத்தில் கூட தோல் மேலே சுமந்துட்டு போனாங்க. இப்போது அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்கிறவங்களுக்கு தான் தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும், இனிமேல் தான் அது நடக்க போகுது.
புண்டலீகன் இது வரைக்கும் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் தான் அந்த பழம்பொருள் அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு அட்ரஸ் விசாரிக்க போகுது. இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்குது. இங்கேருந்து காசியிலேருந்து பண்டரிபுரம் தெற்கு சமுத்திரத்தில் இருக்குதுங்க. மகாராஷ்டிரா மாநிலம் சோழப்பூருங்கிற கிராமத்தில் இந்த புண்டலீகபுரம் இன்றைக்கி தான் காலப்போக்கில் மாறிச்சு பண்டரிபுரம். அந்த காலத்தில் அதோடய பேர் என்னென்னா பீமாநதினு சொல்லுவாங்க. அந்த பீமாநதி கரையில் ஒரு குடிசை கட்டி அவங்க அப்பா அம்மாவை உட்கார வச்சு புண்டலீக கொஞ்சம் நாளைக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தார். யார் மன்னிப்பா, 20 வருஷம் புண்டலீகம் பண்ண கஷ்டத்துக்கு 20 நொடிகள் யார் மன்னிக்க? ஒரே தைரியம் தாய் தந்தையர்களுக்கு மட்டும்தான். அவர் செஞ்சுட்டு இருந்த சேவை அன்னைக்கு துவாபர யுகத்தில் ஆண்டுட்டு இருந்த துவாரகாதீசனான கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த விஷயம் நாரதர் மூலியமாக போகுது. நாரதர் ஒரு நாள் யதார்த்தமாக அரண்மனைக்குள்ளே போக கிருஷ்ண பரமாத்மா வரவேண்டும், நாரதரே வரவேண்டும். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு ஆசை, யார் எந்த பக்தன் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிறான், நான் ராமாவதாரம் இருந்தபோது என்னோட அப்பா அம்மாவுக்கு சேவை செய்தேன், அதே போல் இந்த துவாபர யுகத்தில் யார் சேவை செய்கிறார்கள் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்ட உடனே அதற்கு நாரதர் நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி, குண்டலீகன் ஒரு பக்தன் இருக்கிறாரு, அவர் அப்பா அம்மாவை சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த சேவையோட அழகை பாருங்க அப்படின்னு பெருமாள் இடத்துல வந்து சொல்றாங்க. இதை கேட்ட கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனடியாக அந்த பக்தனை பார்த்தே தீரணும் அப்படின்னு உடனே எங்கே அவரோட வீடு அப்படின்னு கேட்டவுடனே உடனே சொன்னார், இந்த இடத்துல பீமாநதி கரையில் இருக்கிறாரு, சரி கிளம்புவோம், இப்பொழுதே நாம் கிளம்புவோம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிளம்பவே இல்லை, ருக்மணி தாய் அடியேனும் வர வேண்டும், இந்த புண்ணிய சரித்திரத்தை உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்னு தாயாரும் வந்தாங்க. வீட்டுக்கு புண்டலீகன் வீட்டுக்கு வந்தாங்க, கதவு தட்டினாங்க. கதவு தட்டினவுடனே குண்டலீகன் திறக்கிறாரு. திறந்த உடனே கிருஷ்ண பரமாத்மான்னு தெரியாது அவனுக்கு, யாரோ ராஜா ராணி வந்திருக்காங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டான். குண்டலீகன் ஏழை, அவனுக்கு வசதி கிடையாது. அதனால் என்ன செய்யுன்னுட்டா கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு, இருந்தால் நீங்கள் தான் புண்டலீகனா? ஆமாம், அடியன் தான் புண்டலீகன் அப்படின்னோடனே, உங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு நிற்க வச்சு பேசக்கூடாது, அவங்கள உட்கார வச்சு பேச வைக்கணும், ஒரு சீட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். தண்ணி சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா, ஏதாவது பிரசாத் சாப்பிட்றீங்களான்னு ஏதாவது ஒன்று கேளுங்க. இதெல்லாம் செலவே இல்லை, அவங்களுக்கு முன்னாடி நாம் உட்காந்தோம்னா அது அவங்களுக்கு மரியாதை இருக்காது, அது என்ன தெரியுமா நம்ம உடம்பு சொல்லும், ஏ பாவி அவர் முன்னால் நாம் உக்காண்டிருக்கோமே என்று நம்மளுடைய நல்ல சக்திகள்லாம் வெளியேறும். அந்த மாதிரி தவறு நாம் செஞ்சிடவே கூடாது. அதனால தான் புண்டலீகன் என்ன பண்ணா, தன்னிடத்துல பலகை இல்லைனாலும் 2 செங்கல் தான் இருக்கிற போட்டான். செங்கலோட அளவு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் பகவான் அதை பேலன்ஸ் நிற்கிறாரு, பேலன்ஸுக்காக இடுப்பில் கை வச்சு நின்றுட்டுக்கிறாரு. புண்டலீகன் சொன்னால், நீங்கள் இதுலேயே நில்லுங்கோ, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் பீமாநதி கரையில் அப்படின்னோடனே அப்பா அம்மாவை குளிக்க வச்சுட்டு சேவை பண்ணிட்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் தோட நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் புண்டலீகன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்பா அம்மா ரெடி பண்ணி தோல் மேலேயே கூட்டிட்டு வந்திருக்காரு. அதோட அப்பா அம்மா வீட்டுக்கு சாப்பிடையில தான் தெரியும், இந்த மாதிரி வாசப்படியில் யாரோ ராஜாவராணி பார்த்த கடவுள் போல் எனக்கு தெரியுது, அதனால் நம்ம சேவிக்க போகலாம் அப்படின்னு இவ்வளோ நேரம் நான் மறந்துட்டேன், நான் இப்போ போய் சேவிக்க போகிறேன் அப்படின்னோடனே எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் போ புண்டலீகா, மறக்காமல் அவரை சேவிக்கலாம் அப்படின்னோடனே வெளியில் நின்னாங்க. இவ்வளோ நேரம் காக்க வச்சதுக்கு எனக்கு மன்னிக்கணும் அப்படின்னோடனே கிருஷ்ண பரமாத்மா ஆனந்த கண்ணீரோட, ஏ புண்டலீகா, அப்பா அம்மாவை மதிக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி புண்டலீகனோட பெருமையெல்லாம் சொல்லும் போது, யார் நீங்கன்னொடனே, நான் தான் துவாரகாதீசன், என் பேர் கண்ணன், என் மனைவி பேர் ருக்மணின்னு சொல்லி பிரத்யட்சமாக சங்கு சக்கரத்தோட காட்சி அளித்தாங்க. தாயார் மகாலட்சுமியாக காட்சி அளித்தாங்க. புண்டலீகன் அழுதுகிட்டான். எல்லையில்லாத ஒரு சந்தோஷம் புண்டலீகனுக்கு மட்டும், ஏன்னா பகவானே அவருக்கு முன்னாடி தோன்றி நின்றுட்டாரு அப்படின்னு. எந்த திவ்ய தேசத்துக்கும் போகலை, எதுக்கும் போகல, ஆனால் அவர் தாய் தந்தைய செஞ்ச தொண்டு ஆகவே பகவான் வந்து இந்தளவுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, உண்மையிலே நாமளும் அப்படி வாழ்ந்தனும் பகவான் சத்தியமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு புண்டலீகன் கேட்டபோது புண்டலீகன் ஒரு பதில் சொன்னார், எனக்கு இந்த அவதாரம் வேண்டாம், நீங்கள் இடுப்பில் நின்று நின்றீங்களே அந்த பாண்டுரங்க அவதாரம், அந்த அவதாரம் தான் எனக்கு தேவைப்படுது, சரி நான் அப்படியே காட்சி தரேன்னு சொல்லி இடுப்பு மேலே நின்று செங்கல் மேலே நின்று அந்த இடுப்பில் கை வச்சுட்டு அந்த கம்பீரத்தோடையே நிற்கிறாரு பாண்டுரங்க. இப்போ என்ன வரம் வேண்டும்னு கேளு அப்படின்னோடனே அந்த புண்டலீகன் மகான் சொன்ன ஒரு வார்த்தை தான் அவரை பல மடங்கு அங்கே உயர்ந்து நிற்கிறாரு.
அவர் சொன்னார், நான் தொட்டு கும்பிடுற மாதிரி எல்லா பக்தர்களும் உங்களை மன கஷ்டத்தை உங்களை தொட்டு பிரார்த்தனை பண்ணும், கருவறையில் தொடணும் அப்படிங்கிறத புண்டலிகன் கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் புண்டலிகன் மேலே கண்ணன் சொன்ன மாதிரி இன்னொரு வரம் வந்தால் கேளு அப்படின்னு, நீங்கள் இதே அவதாரத்தில் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு புண்டலிகன் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாரு. பகவானோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டார். இதெல்லாம் பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அப்படியே இருந்துட முடியாது பகவானால், துவாபரை வந்து முடிஞ்சு கழிவு தொடர்ச்சியில் பகவான் அப்படி இருக்க முடியாது. அதனால் என்ன சொன்னால், அவரை போல ஒரு திருமேனியாக எடுத்துக்கிட்டார். இன்றைக்கி பாண்டரன் கோயிலில் பார்த்துருந்தீங்கன்னா பண்டரிபுரத்தில் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பி செஞ்ச மாதிரியே இருக்காது. திருப்பதி பெருமாளோ ஸ்ரீரங்க பெருமாளோ காஞ்சிபுர வரதனோ இந்த மாதிரி சுவாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிற்பி செஞ்ச மாதிரியே தெரியாது. இவங்கெல்லாம் தானாக பூமியில் அவதாரம் பண்ணவங்க. இதெல்லாம் உண்மை. நம்ம குலசேகர ஆழ்வார் சொல்கிறாரே, நம்ம மரமாக பிறக்கக்கூடாது, நான் புழுப்பூச்சியாக பிறக்கக்கூடாது திருப்பதியில் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி புண்டலிகன் கேட்ட வரத்துக்கு பகவான் ஆட்பட்டு அந்த இடத்துல புண்டலீகபுரம் என்று அழைக்கப்படும் காலப்போக்கில் இது பண்டரீகபுரமாக என்னை அழைப்பாங்க அப்படின்னு பகவானுக்கு புண்டலிகனுக்கு ஒரு வரத்தை கொடுத்து புண்டலிகனோட பெருமையை நிலைநாட்டினார். பக்தனுக்காக எந்த நிலையிலும் ஆண்டவன் இறங்குவான்னு இதுவே சத்தியம். இதுதான் புண்டலிகனுடைய மாபெரும் வரலாற்றை பகவான் சொன்னது. இந்த வரலாறு கேட்ட எல்லாத்துக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு என்னுடைய ஆச்சாரியரை நாங்கள் தியானம் செஞ்சு வேண்டுகிறோம் என்று நல்லது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லாம் பண்டரிபுரத்தில் போய் ருக்மணி தாயசம் இந்த விட்டல் சுவாமியை தரிசனம் பண்ணி அவனை கெடியாக இருந்துக்கோங்க. விட்டலை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் விட்டலா இந்த கஷ்டத்தை உனக்கு ஏற்றுக்கோ. நமக்கு தூக்கம் வரணுமா, விட்டலா இந்த தூக்கம் எனக்கு வரணும். நம்ம ஆஃபீஸில் கோபமானால் கூட விட்டலா எனக்கு கோபம் வர்றது எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீ ஏற்றுக்கோ அப்படின்னு எல்லா பொறுப்பையும் அவன் இடத்துல ஒப்படைங்க. உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளரும் என்பதற்கு மகான்கள் சொன்ன உண்மை, இதை நான் சொல்லலை, மகான்கள் சொன்ன உண்மை இன்றைக்கும் பண்டரிபுரத்தில் கோவில் பார்த்தீங்கன்னா அவருடைய புண்டலிகனுக்கு ஒரு தனி இடமே கட்டிக்கிறாங்க. ஆசிரமம் மாதிரியே கட்டிக்கிறாங்க. அவருக்கு அவருடைய சிலையும் பார்க்கலாம். திருப்பதியில் திருவேங்கடமுடியான தொட்டு கும்பிட முடியாது, ஆனால் பன்றிபுரத்தில் பாண்டரங்கோயில் திருவேங்கடமுடியான் போல் ஒரு சிலை செஞ்சுருக்காங்க, அங்கேயும் தொட்டு கும்பிடலாம். அங்கே எல்லா சுவாமியும் தொட்டு கும்பிடலாம். முழு அதிகாரமும் அந்த கோவிலில் கொடுத்துருக்குறாங்க. இதோட புண்டலிக கதை நிறைவாகுது. இனி அடுத்த அத்தியாயம் அடுத்து வர்ற தொகுப்பில் சொல்கிறோம். ராதே கிருஷ்ணா. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. அனைவரும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். விட்டல் சேனல் சார்பாக நான் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவலை ரொம்ப அழகாக